Hi friends, Assalamualaikum and welcome back to my channel. I am Sumaya from Sumi's Farm Chef. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான தீபாவளி ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுதான் கேஷ்யூ நட் மைசூர் பாக். இதோட டேஸ்ட் பத்தி நான் சொல்லி தெரிஞ்சுக்கிறத விட நீங்களே செஞ்சு பாருங்க. ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். வாயில வச்சதும் அப்படியே கரைஞ்சு போயிடும். அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கும். அண்ட் நம்ம இதில் வந்து முந்திரி பருப்பை வந்து நல்லா வறுத்து தான் யூஸ் பண்ணுறோம். அதனால அதோட வாசமும் ரொம்பவே அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ வாங்க நாம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கப் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம ஹீட் பண்ணி ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் வறுத்த முந்திரி பருப்பு யூஸ் பண்ணுறதா இருந்தாலுமே அதை லைட்டாக வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு வாட்டி வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு லைட் ப்ரௌன் கலர் வந்ததுமே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுக்கலாம். கம்ப்ளீட்டாக சூடு ஆறினதுக்கப்புறமா அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் மிக்சர் ஜாரில் போட்டு பொடி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை மிக்சர் ஜாரில் சேர்த்து கொஞ்சம் துருத்துருப்பாக இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைனாக பொடிக்காமல் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ முந்திரி பருப்பு பொடிச்சு எடுத்தாச்சு. இனி நம்ம செய்ய ஆரம்பிக்க வேண்டியதுதான். முதல்ல ஒரு நான்ஸ்டிக் பேனில் அரை கப் அளவுக்கு சுகர் எடுத்துட்டு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. வீட்டில் செஞ்ச நெய்யாக இருந்தால் ரொம்பவே வாசமாக இருக்கும் மைசூர் பாக் சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறமா நாம் இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து மெஷர்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் மைசூர் பாக் வந்து கரெக்டான பக்குவத்தில் உங்களுக்கு செஞ்சு எடுத்துக்க முடியும். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சுகரும் நெய்யும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதாவது நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நாம் ஸ்டவ்வை ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கோம். ஸோ இந்த ஃப்ளேமில் வச்சு நாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வர்றது வரைக்கும் கொதிக்க விடணும். அண்ட் நல்லா பபிள்ஸ் வந்ததுக்கு அப்புறமா நாம் இதை வந்து ஒரு பவுலில் தண்ணி எடுத்து அதில் இதை விட்டு அதோடய கன்சிஸ்டன்சியை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ கொஞ்சம் தண்ணி எடுத்து அதில் இந்த மாதிரி விட்டுட்டு கையில் எடுத்து இந்த மாதிரி நம்ம உருட்டி பார்க்கும்போது ஒரு திக்கான பால் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். பாருங்கள் ஓரளவுக்கு திக்காக இருக்குது. அதாவது ரொம்ப ஹார்டாக இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சுகர் சிரப்போட சரியான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நாம் பொடிச்சு வச்சுக்கக்கூடிய முந்திரி பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ண உடனே இந்த மாதிரி லிக்யூடாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். ரொம்ப நேரம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் தீஞ்சு போயிடும். ஸோ அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பக்குவமாக எடுத்துக்கணும். பாருங்கள் கலரும் சேஞ்ச் ஆகிட்டுருக்குது. இந்த மாதிரி கொதி வருது. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஏற்கனவே நெய்யை வச்சு க்ரீசிங் பண்ண பிளேட்டில் நாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க வேண்டியதுதான். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா அது சீக்கிரமாகவே செட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உடனே அந்த கரண்டியால் எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு லைட்டாக அந்த மாதிரி எல்லா பக்கமும் தட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நாம் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஓரளவுக்கு சூடு ஆற விட்டுக்கலாம். கொஞ்சமாக சூடு ஆறினதுமே நம்ம அதில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ஷேப் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் ஆறினதுக்கு அப்புறமா அதை எடுக்கிறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான சைஸில் வந்து நீங்கள் அதை வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கு அப்புறமா நாம் அதை சர்விங் பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ணிக்க வேண்டியதுதான். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த தீபாவளிக்கு மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா வீடியோக்கு மறக்காமல் லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நாள் இனி என்னால் அமையட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.